நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம எபிசோட் 15 தான் பார்க்க போறோம். இன்னும் ஒரே ஒரு எபிசோட் தான் இருக்கு, அதையும் வேகமா முடிச்சிடலாம். சரி வாங்க இன்னைக்கான எபிசோட் 15 குள்ள போலாம். போன எபிசோட்ல நம்ம ஹீரோ ஹர்வா மேயரை மிரட்டிட்டு போனதை பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு இன்னைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம ஹீரோ போனதுக்கு அப்புறம் மேயரோட வைஃப் யாரது அசோக், உங்க பேர் அசோக்கா, அவன் அசோக்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேக்குறான். உடனே நம்ம மேயரும் அழுதுட்டு, நான் ரொம்ப அப்செட்ல இருக்கேன், தலைவர் நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு, நான் வீட்டுக்கு போயிட்டு எல்லாமே உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றான். உடனே வைஃபும், அதுவும் சரிதான், ஃபீல் பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் அப்படின்னு வைஃப் ஆறுதல் படுத்துறா. அப்படி இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல நம்ம பேப்பர்காரன் ஒரு லாயரை செட் பண்ணிருப்பான். தலைவர் இருக்காங்கல்ல, அவங்க உயில வந்து இவர்கிட்டதான் ரெடி பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால இவர்கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்து என்னென்ன பேரை ஆட் பண்றாரு, யாருக்கெல்லாம் உயில பாதி சொத்து பிரிச்சு கொடுக்கறாரு அப்படின்னு இவன் கிட்ட பணம் கொடுத்து கொஞ்சம் கேட்டுட்டு இருப்பான். இவரும் அந்த உயில இவன்கிட்ட மட்டும் பர்சனலா படிச்சு காட்டுறாங்க. அதுல இவன் பேரு இருக்கு, ஆனா கொஞ்சமா தான் இருக்கு இவனுக்கு சொத்து கொடுத்துருக்கிறது. இதை பார்த்துட்டு அவனுக்கு செம்ம கடுப்பாகுது. இந்த உயில கொஞ்சம் மாத்த முடியுமா, நான் உனக்கு எவ்வளவு நாள் தரேன் அப்படிங்கிறான். உடனே இந்த லாயர் என்ன சொல்றாருன்னா, அப்படிலாம் எதுவும் மாத்திட முடியாது அப்படிங்கிறான். உடனே இவனுக்கு செம்ம கடுப்பாகுது. சரி ஓகே, ஏதோ ஒன்னு இதாவது கிடைக்குதே அப்படின்னு போயிடுறான். அப்படி இங்க பேசி முடிச்சுட்டு வெளியில வரான். ஒரு கார் வேகமா இடிக்கிற மாதிரி வருது. இங்க பாருங்க, இவ்வளவு பக்கத்துல வச்சு நிப்பாட்டி இருக்காங்கன்னு. யாருடா அவங்க எல்லாம்னு பார்த்தா, நம்ம பிக் பாஸ் ஹர்வா தலைவர் உயில்ல உன் பேரை எழுதல, அது தெரியுமா அப்படின்னு இருக்கு, எனக்கு முக்காவாசி சொத்தை எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றான். அது போய் ஒட்டுமொத்த சொத்துமே இவங்க ரெண்டு பேருக்கு தான் அப்படின்னு தலைவர் எழுதி வச்சிருக்காரு. சுத்தி இருக்கவங்க எல்லாருக்கும் செம்ம ஷாக் ஆகுது. என்னடா நடக்குதுங்க, நானும் இந்த கம்பெனி வர்றதுக்கு என் உயிரை போட்டு, நான் மூச்சை போட்டு நான் அதை முன்னேற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த பேப்பர்காரன் பாவம், அவனோட வைஃபை போட்டு அடிக்கிறான். இப்படி இங்க பெரிய கலவரமே நடந்துட்டு இருக்கு. இதை நம்ம ஹீரோட கேங் சிசிடிவி கேமரால செக் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. இந்த டைம் நம்ம ஹீரோயின் மந்த்ராக்கு ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தா டாக்டர் தான், அறிகுறி எல்லாம் கேன்சருக்கு அறிகுறி மாதிரி இருக்கு, நீங்க சீக்கிரமா வந்து செக் பண்ணிக்கோங்க, பிளட் சாம்பிள் எல்லாம் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பேசிட்டு இருக்கப்போ நம்ம அப்பா வராங்க. என்னாச்சுமா, எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அப்பா கிட்ட, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் பாத்துக்கிறேன், இது ஹாஸ்பிட்டல் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்ச மாத்திடுறா. அப்பா போனதுக்கு அப்புறம் ரொம்பவே அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம மேயரும் வைஃபும் போயிட்டு இருக்காங்க. மொத்த சொத்துமே நம்ம பேர்ல இருக்கே, என் மேல உனக்கு சந்தேகமே வரலையா அப்படின்னு கேக்குறான் நம்ம மேயர். உடனே வைஃப், அது எப்படிங்க வரும், நீங்க ரொம்ப நல்லவர், நீங்க எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டீங்க, அப்படியே நீங்க தப்பு பண்ணாலும் 100% நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு இவ சொல்றா. இத மேயர் கேட்டது ரொம்பவே அவ மேல காதல் வர ஆரம்பிச்சிடுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நைட்டு பேப்பர் காரன் கிட்ட நம்ம ஹீரோ பேசியிருப்பான்ல, அதெல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொல்றதுல இது உண்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து பேசுறான். இப்ப நம்ம ஹீரோ மேயரோட சின்ன வயசு போட்டோ காமிச்சு, இந்த பையனை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா அப்படின்னு நம்ம பேப்பர் காரன் கேக்குறான். இப்ப பேப்பர் காரனுக்கு ஒரு ஞாபகம் வருது. அன்னைக்கு ஒரு நாள் மேயர் பார்க்க போறப்ப உள்ளக்க ஸ்கிரீன்ல இந்த சின்ன பையன் போட்டோ பாத்துட்டு இருப்பான்ல, அந்த ஞாபகம் வருது. ஆமா, இது மேயர் ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருந்தான், கம்பெனியோட ஃபேமிலி டீடைல்ஸ்ல இந்த போட்டோவும் இருந்துச்சு அப்படின்னு இந்த பேப்பர்காரன் சொல்றான். உடனே நம்ம ஹீரோக்கு எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பழி வாங்குறதுக்கு தான் மேயர் அந்த ஃபேமிலியில இருக்கான் அப்படின்னு தெளிவா புரிஞ்சிருச்சு. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம மேயர் திரும்ப மேயரோட எலெக்ஷன்ல நிக்க போறதா அபிஷியலா பிரஸ்காரவங்க கிட்ட எல்லாம் சொல்றான். இதெல்லாம் பாத்துட்டு நம்ம ஹீரோ டீமுக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்னது, இவரு மேயரா நிக்க போறாரா, போச்சு நமக்கு டஃப் காம்படிஷன் தான் அப்படின்னு எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இங்க நம்ம மேயர் பிரச்சாரம் பண்றாங்க, சின்ன குழந்தைகிட்ட எல்லாம் பேசுறாங்க, எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அழகா பேசிட்டு இருக்கான். இந்த பக்கம் மேயர் பிரச்சாரம் பண்ண, இந்த பக்கம் நம்ம ஹீரோட டீம் பிரச்சாரம் பண்ணன்னு ரொம்ப பரபரப்பா எலெக்ஷன் போயிட்டு இருக்கு. இதே நேரம் நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு போறா, அவளோட பிளட் சாம்பிள் எடுத்துடுறாங்க, ஒட்டுமொத்த டெஸ்ட்டும் நம்ம ஹீரோயின் மேல பண்றாங்க. அப்ப நம்ம மந்த்ராவை தனியா பேசுறாங்க, டாக்டர் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு நிஜமாலுமே கேன்சர் தான் 4th ஸ்டேஜ்ல
இருக்கான், இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ஹீரோயின் இறக்க போறா அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதும் அவளால தாங்கிக்கவே முடியல. ஆனா இவ கரெக்டா நான் யோசிச்சதுதான் அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறா. ஃபேமிலி விட்டு சீக்கிரம் பிரிஞ்சு வாங்க, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் இன்னும் கொஞ்ச நாளாவது உயிரோட இருப்பீங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. இப்போ பஸ் ஸ்டாப்ல உட்காந்துருக்கா, நம்ம மேயர் தான் அதிக வாக்குகள்ல இருக்கான், லீட்ல இருக்கான்னு வருது. அது பார்த்துட்டு இன்னும் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் நம்ம ஹீரோயினுக்கு. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல எப்படி அது ஃபேமிலி கிட்ட சொல்லலாம் அப்படின்னு வருவா. ஆனா இங்க பார்த்தா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா நம்ம தான் கண்டிப்பா வின் பண்ணுவோம், பாசிட்டிவா இருங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை பாக்குறா, நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அவனை பார்த்துட்டு அப்படி சோகமா அவனையே பார்த்துட்டு இருக்கா. இவன் கிட்ட நம்ம எப்படி சொல்றது, இவ்வளவு சந்தோஷமா இருக்கான், இவன் சந்தோஷத்தை கெடுக்க வேணாம் அப்படின்னு யோசிக்கிறான். அப்படியே பக்கத்துல அப்பாவும் பாக்குறாங்க. அப்பாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருங்க, என்னால உங்களுக்கு எப்பவுமே கஷ்டம் வராது அப்படின்னு அழுகு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு பக்கத்துல அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சிரிச்சுட்டே ஆனந்த கண்ணீர் வடிக்கிறா. இப்பவோ அவங்க கிட்ட உண்மையை சொல்லாம விஷயத்த மறைச்சிடுறா. அப்படியே நைட் ஆகுது. நம்ம ஹீரோ பீச் பக்கத்துல நின்னுட்டு தனியா யோசிச்சுட்டே இருப்பான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் அவங்க கிட்ட வந்து பேசுறான். ஏன் இப்படி தனியாவே இருக்க, கிடைக்கிற கொஞ்ச நேரம் அது என் கூட ஸ்பெண்ட் பண்ணலாம்ல அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. உடனே ஹீரோவும் சிரிச்சுட்டு உன் கூட பேசாம எங்கடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ மெதுவா, நீ பிரியமானவளை படம் பாத்திருக்கியா, அதுல அந்த ஹீரோயின் எவ்வளவு அழகா இருப்பாங்க, எவ்வளவு போல்டா இருப்பாங்க, அந்த மாதிரி ஹீரோ விட்டுட்டு போனாலும் நீ போல்டா இருக்கணும், தனியா எல்லாத்தையும் உன்னால சாதிக்க முடியும், நான் இல்லைனாலும் இந்த உலகத்துல நீ தைரியமான பொண்ணா சாதிக்கணும், சிங்க பொண்ணா வள வரணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதை கேட்டுட்டு அப்படியே கண்ணீர் தண்ணி வடியுது. ஆனா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இதே வார்த்தையை நான் உன்கிட்ட சொன்னா, இதே வார்த்தையை தான் நானும் உன்கிட்ட சொல்றேன், நான் இல்லைனாலும் இந்த உலகத்துல ராஜா மாதிரி நீ வாழணும், என்ன நினைச்சு நீ கவலைப்படாத, நான் இல்லைனாலும் அப்பாவை நீ சந்தோஷமா பாத்துக்கோ, பத்திரமா இரு அப்படின்னு சொல்றான். ஹே ச்சி, என்ன பேசுற, நான் உன்னை விட்டு எங்க போக போறேன், நீ இன்னும் என்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், நான் ஏதோ விளையாட்டுக்கு சொல்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அழுகையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு என்ன உப்பு மூட்டை தூக்குறியா அப்படின்னு கேக்குறான். உடனே ஹீரோவும் சந்தோஷமா பழைய மாதிரி அவளை உப்பு மூட்டை தூக்கிட்டு சிரிச்சுட்டே போறாங்க. அப்படியே உங்க ரெண்டு பேரும் கடைசியா சிரிக்கிறாங்க. இந்த சீன் ரொம்ப சென்டிமெண்டா போயிட்டு இருக்கும், நான் ஷார்ட்டா சொல்லிட்டு இருக்கேன், ஆனா வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு கஷ்டம் வரும். சோ காதல் எப்பவுமே ஒரு பிரிவை தானே கொண்டு வருது, ஒன்னு கடவுள் கொண்டு வருது, இல்லைன்னா நம்மளே அந்த பிரிவை தேடிக்கிறோம். காதல்ல கடைசி வரையும் ஒன்னா சேர்ந்து வாழ்றது ரொம்ப கம்மி இல்ல, அப்படியே ஒன்னா சேர்ந்து வாழ்றவங்க எல்லாம் புண்ணிய பண்ணிருக்கணும். சரி ஓகே, வீடியோக்குள்ள போலாம். அப்படி இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் பேப்பர்காரனும் பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வந்திருக்கு. என்ன அப்படின்னா, தலைவருக்கு ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் அமெரிக்கால இருக்கான். அந்த பையனை கூட்டிட்டு வந்து அகைன் கேஸ் போட்டா பையனுக்கு தான் சாதகமா வரும், அதனால மேயர் கிட்ட இருக்க எல்லா சொத்தையும் புடுங்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நீ தலைவரோட பையன் யாருன்னு கண்டுபிடிச்சீன்னா உனக்கு ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு, உன் பணத்தை கண்டுபிடிக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு ஐடியா சொல்றான். இதை கேட்டுட்டு ஆமால இப்படி ஒரு யோசனை எனக்கு தோணாம போச்சே அப்படின்னு சொல்றான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல அவன் ஒரு லாயர் வச்சிருப்பான்ல, அந்த லாயர் கிட்ட இந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றான். சீக்கிரம் அமெரிக்காவுக்கு போங்க, ஆளை செட் பண்ணுங்க, தலைவரோட பையனை கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வாங்க, கேஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த சீன் இங்க அப்படியே முடியுது. அடுத்த சீன்ல நம்ம மந்த்ரா அப்பாவை பாக்குறதுக்காக போறா. எப்படியாவது அப்பா கிட்ட சொல்லிட்டாது வெளியில கிளம்பலான்னு அப்பா பாக்க போறா. அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. கடைசியா அவர் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலான்னு அழுகையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு சிரிச்சுட்டே செல்ஃபி எடுக்கிறா. அதை ஜூம் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. இது எவ்வளவு பெரிய கொடுமை இல்ல. இப்ப டக்குன்னு அப்பா முழிச்சிடுறாரு. இப்ப கால் பேசுற மாதிரி அப்படியே நடிக்க ஆரம்பிச்சிடுறா. அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. அந்த சைக்கோ கில்லர் பையன் ரொம்ப சீரியஸா இருக்கான், கடைசியா உங்களதான் பாக்கணும்னு சொல்றான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோயின் வேக வேகமா கிளம்புறா. வேக வேகமா இவனை பாக்குறதுக்காக கிளம்பி வரா. இங்க வந்து பாத்துட்டு அவன் கிட்ட பேசுறா. அவனால அசையவே முடியல, ஆனா சொல்றதெல்லாம் கேக்குறான். உணர்வு இருக்கு. இப்ப இவன் கடைசி நேரத்திலேயாவது நல்ல விஷயம் சொல்லலான்ட்டு உன்னோட அம்மாவை நான் போய் பார்த்தேன், உன்னோட அண்ணனையும் தங்கச்சியும் பார்த்தேன், எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, அம்மாவுக்கு நல்லபடியா சர்ஜரி முடிஞ்சிருச்சு, அம்மாவை கூட பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, உன்னை கேட்டாங்க, உன்னை நினைச்சு ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதும் கடைசியா ஒரே ஒரு ஸ்மைல் பண்றான். அடுத்த செகண்ட் கண்ணுல கண்ணீரோட அதே ஸ்மைலோட சைக்கோ கில்லர் இறந்து போறான். இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அவ்வளவு கஷ்டம்
வருது. ஹீரோயின் இவ்ளோ நாளுமே இந்த சைக்கோ கில்லர் பையனை அவளோட தம்பியா பாத்துட்டு இருப்பா, அதனால ரொம்பவே கஷ்டப்படுறா. அப்படி இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல இந்த சைக்கோ கில்லருக்கு ஒரு தங்கச்சி இருப்பாள், அவளை நேரா பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயின் போயிருப்பா. அப்பா அவளால பேசியிருக்க முடியாது. இப்போ நேரா இவளை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருக்கா. எங்க அண்ணன் எங்களை விட்டு போயிட்டான், இதுக்கு மேலேயே நான் உண்மையை மறைக்க விரும்பல, எங்க அண்ணன் சைக்கோ கில்லரே கிடையாது, இன்னொருத்தவனுக்காக பழியை தாங்கிட்டு இருக்கான், எங்க அம்மாக்காக தான், எல்லாமே எங்களுக்காகவும் எங்க அம்மாக்காகவும் தான் அப்படின்னு அந்த பொண்ணு எழுதுறா. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, என்னமா சொல்ற, ஒழுங்கா சொல்லு, உண்மையை சொல்லு அப்படின்னு கேக்குறா. இப்பதான் ஒரு கதை சொல்றா, பிளாஷ்பேக்லாம் போட்டு காட்டல, அப்படி இந்த பொண்ணு சொல்ற மாதிரி காட்டுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த சைக்கோ கில்லர் பையன் இருக்கான்ல, அவன் உண்மையாலுமே சைக்கோ கில்லரே கிடையாது, தலைவரோட பையன் இருக்கான்ல அவன் தான் சைக்கோ கில்லர். இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. என்ன அப்படின்னா, இறந்து போன அந்த கெட்டவனோட தலைவர் இருக்கால, அவங்களோட பையன் சரியான சைக்கோ கில்லர், ஏகப்பட்ட பொண்ணுங்களை கொலை பண்ணிருக்கான். அந்த பையனோட கேஸ அவனுக்காக இந்த பையன் உள்ள போயிருக்கான். என்ன அப்படின்னா, இந்த சைக்கோ கில்லர் இப்ப இறந்து போன அந்த பையன்கிட்ட டீல் பேசியிருப்பான். என்ன விஷயம்னா, என்ன போலீஸ் பிடிக்க போது, நான் உள்ளுக்க போயிடுவேன், எனக்கு பதிலா நீ ஜெயிலுக்குள்ள போனீனா உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் காப்பாத்துறேன், உங்க அம்மாக்கு நான் ஆபரேஷன் பண்றேன், உங்க அம்மாவை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனால அந்த வார்த்தையை நம்பி இந்த பையனும் சைக்கோ கில்லரா ஜெயிலுக்குள்ள வந்திருப்பான். இதுதான் கதை. ஆனா இந்த பையன் அவங்க அம்மா மேல ரொம்ப பாசம், எந்த தப்புமே பண்ணல, ஆனா சைக்கோ கில்லர்னு ஒரு கெட்ட பேர்னால வருஷ கணக்கா ஜெயில இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கான். இந்த விஷயம் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லவும் ரொம்பவே அழுகுறா. அவளுக்கும் அவ்வளவு கஷ்டமாகுது, என்னடா ஒவ்வொரு குடும்பத்திலயும் இவ்வளவு கஷ்டம் இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்றா. அப்படி இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ கிட்ட எப்படியாவது போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்குறதுக்காக போவா. ஆனா நம்ம ஹீரோ சாப்பிடாம கூட எப்ப பாரு இந்த சீரியஸான விஷயத்தையே யோசிச்சுட்டே இருப்பான், எப்படி எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படின்னே பாத்துட்டு இருப்பான். ஹீரோயின் மந்த்ரா நம்ம ஹர்வாக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்து பேசிக்கிட்டே ஊட்டி விடுறா. எப்பவுமே ஒர்க் ஒர்க்னு இருப்பியா, கொஞ்சமாவது என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல, நீ முன்னாடி மாதிரி இல்ல, நம்ம முன்னாடி மாதிரி லவ் பண்ணவே டைம் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்றா. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ செம்ம டேஸ்டா இருக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு வாயில வச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கான். இவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறத ஹீரோயின் அப்படியே சோகமா பாத்துட்டே இருக்கா. இவன் முகத்துல இப்படி ஒரு சோகம் இருக்கிறத ஹீரோ கவனிக்கவே இல்ல, அவன் பாட்டுக்கு சிஸ்டம் பாத்துட்டு சாப்பிட்டுட்டே இருக்கான். அவ சொல்ல வரா, ஆனா அவளால எதையுமே சொல்ல முடியல. அழுகை எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு நம்ம ஹீரோவை பாத்துட்டு அழுதுட்டே இருக்கா. இப்படி இந்த சீன் சோகமா கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம மேயரை அந்த மூணு கொலகாரன்ல ஒருத்தவன் பாக்குறான். அவன் சூப்பரான ஐடியா சொல்றான். மேயருக்கு அவ்வளவு சந்தோஷமாகுது. என்ன அப்படின்னா, நம்ம பிக் மாஸ் டிராமாவோட ஸ்டார்டிங் சீன்லயே பார்த்தோம், நம்ம ஹீரோ கிரிப்டோ கரன்சி ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருப்பான். மக்கள் எல்லாம் பணத்தை ஏமாத்திட்டாங்கன்னு இவன் மேல போய் கேஸ் போட்டுட்டு இருப்பாங்க. அந்த விஷயத்த திரும்ப ரீகால் பண்றாங்க. மேயருக்கு அப்படி வாயில சக்கரை போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா மேயர் எலெக்ஷன் அப்ப அவங்க மேல எந்த கேஸுமே இருக்க கூடாது. சோ இப்படி ஒரு கேஸ் இருக்கிறது அவனுக்கு நல்ல வசமா போச்சு. அகைன் அந்த கிரிப்டோ கரன்சில கேஸ் கொடுத்தாங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே வீட்டுல போய் பாக்குறான். அவங்க கிட்ட போயிட்டு திரும்ப நம்ம ஹீரோ மேல கேஸ் கொடுக்கறதுக்காக பிளான் பண்றான். அதே மாதிரி அவங்க எல்லாரையுமே நம்ம ஹீரோ மேல கேஸ் கொடுக்க வச்சுட்டான். இத நியூஸ் பேப்பர்ல போடுறாங்க. இத நம்ம ஹீரோவும் அவனோட டீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. சே, இவன் என்ன இவ்வளவு கேவலமா இருக்கான், இவன் முதுகுல குத்துற ஆளு போல அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். போச்சு, இனிமே ஒன்னும் பண்ண முடியாது, என் மேல கேஸ் வந்துருச்சா, நான் இனிமே ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு ரொம்பவே அப்செட் ஆயிடான் ஹீரோ. இத ஹீரோயின் பாத்துட்டே இருக்கா. நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா இருக்கிறத பாத்துட்டே இருக்கா. இந்த டைம் கரெக்டா பேப்பர் காரன், நீ ஒன்னும் பயப்படாத, அவன் போன டைமும் இந்த மாதிரி கேவலமா ஏதாவது பண்ணிதான் மேயரானா, அது கூட நான் தான் ஹெல்ப் பண்ணேன், நீ பயப்படாத, உன்னை மேயர் ஆக்க வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்னு இந்த பேப்பர் காரன் ஆறுதல் படுத்துறான். நம்ம ஹீரோ அப்செட்டா இருக்கிறத ஹீரோயின் பாத்துட்டே இருக்கா. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. நைட் ஆகுது. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கப்ப திடீர்னு அவளுக்கு வயிறெல்லாம் வலிக்குது, தலைலாம் ரொம்ப வலிக்குது, வாமிட் வர மாதிரி இருக்கு. வேகமா ரெஸ்ட் ரூம்ல போய் வாமிட் எடுத்தா ரத்தம் வந்தியா வருது, பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே செவுத்திலே சாஞ்சுக்கிட்டு கண்ணாடியிலே அவன் முகத்தையே பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. இப்ப ரூமுக்கு வந்துட்டு ஹர்வா பக்கத்துல உட்காந்துட்டு ரொம்ப நேரம் விடிய விடிய நம்ம ஹீரோ ஹர்வாவையே சோகமா பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கா. காலையில விடியுது, இன்னைக்குதான் எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வரப்போகுது, எல்லாருமே ஆர்வமா கிளம்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஹர்வாக்கு ரொம்ப பாசிட்டிவா பேசிட்டு இருக்கா. நம்ம தான் கண்டிப்பா ஜெயிப்போம், இந்த உலகத்திலே காப்பாத்த போற கிங், கார்டன் கூட சொல்லலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவை பெருமையா பேசிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் ஹீரோவை அனுப்பி வச்சுட்டு நம்ம தம்பியையும் அவங்களோட டீமையும் கூட்டிட்டு மீன் பண்ணை இருக்குல்ல அந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு போறா. இந்த இடத்துல விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரிய வரும் அப்படின்னு கடைசியில ஒரு ஆயுதத்தை கையில எடுக்கிறா. அதுதான் இந்த மீன் பண்ணையை விசாரிக்கிறது. இந்த இடத்துக்கு வர்றது அவ உயிருக்கே ஆபத்துன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக நம்ம இதுல இறங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு அவனோட டீமை கூட்டிட்டு இங்க வரா. இதே நேரம் இந்த சைடு எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கு. எல்லாருமே ரொம்ப ஆர்வமா
தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ காட்டுறாங்க ரொம்ப படப்படன்னு பயந்துட்டு இருக்கான், ஆனா வெளியில பயத்தை காட்டல. நம்ம மேயர் தான் அடுத்த சேர்மேன் ஆக போறான், அவன் தான் லீட்ல இருக்கான்னு அவனுக்கான வாக்கு அதிகமாயிட்டே இருக்கு. ஹீரோ அதையே பாத்துட்டு இருக்கான். இதோட எபிசோட் 15 முடியுது. நாளைக்கு த எண்ட் எபிசோட் 16 பார்க்க போறோம். பிக் மவுத்தோட எண்ட் எபிசோட் பாக்குறதுக்காக எல்லாமே ஆவலா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானுமே ரொம்ப எக்ஸைட்டா தான் இருக்கேன். அடுத்த ஒரு சூப்பரான டிராமா, என்னமா நீ சூப்பரான டிராமா சூப்பரான டிராமாலே சொல்றீங்கன்னு நினைப்பீங்க. ஆனா நான் சொல்ல போற டிராமா கண்டிப்பா எல்லாருக்குமே அவ்வளவு பிடிக்கும். நம்ம டெய்லியும் ரெண்டு ரெண்டு டிராமாவா பார்க்க போறோம். காலையில 10 மணிக்கு ஒரு டிராமா, நைட்டு 9 மணிக்கு ஒரு டிராமா அப்படின்னு பார்க்க போறோம். கண்டிப்பா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அப்படியே நான் ஏதாவது மாத்திக்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இல்ல நான் பேசுறது பிடிச்சிருந்துச்சுன்னா பாசிட்டிவா கமெண்ட்டும் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே கொஞ்சமா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.